subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. வெல்கம் டு திங் பிக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி லேப்டாப்பில் ஹீட் சிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீட் சிங்க்னால் என்னென்னு போன வீடியோவில் போட்டிருந்தேன், இன்னொருக்க வேணால் சொல்லிடுறேன். லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹீட் சிங்கை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹீட் சிங் வந்து ப்ராசருக்கும் ப்ராசர் ஃபேனுக்கும் நடுவில் உள்ள ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இது வந்து ஹீட்டை வந்து கரெக்டான இதில் வந்து வெளியேற்றுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஹீட் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் ப்ராசஸர் அப்படின்னா அதுக்கு மேலே தான் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ஃபேனை வந்து இது பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத வந்து கரெக்டான லெவலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து யூஸ் ஆகும். இந்த தெர்மல் பேஸ்ட் வந்து இதை தெர்மல் பேஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, பழசாயிருச்சு அப்படின்னா சரியான இதில் வந்து அது உதிர்ந்துடும். அப்போங்கும் போல சரியான லெவலில் ஹீட்டை இது பண்ண முடியாது, அதனால் ரொம்ப ஹீட் ஆகும், ரொம்ப ஹேங் ஆகும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லேப்டாப்பை இது ஓப்பன் பண்ணணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தனையும் பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பட்டாக்குள்ள ஆரம்பிக்கலாம். ஹார்ட் டிஸ்க், இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, ஹீட் ஆகிற ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது, அதனால தான் இதில் ஹீட் சிங்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். Let's go ahead and fix it.
இது கவர்மெண்ட் லேப்னால் சிடி ட்ரைவ் இல்லை, அதுக்கு பதிலாக சும்மா நார்மல் இது தந்திருக்காங்க. அட்டாச்மெண்ட்னால் பண்ணிக்கலாம். கீபோர்டை கழட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டாப் எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்கோர் இருக்கும். அவ்வளோதான், இது கீபோர்டுக்குரியது தான் எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப ஹீட் ஆகிற ப்ராப்ளம் வந்து இங்கே ப்ராசர் இந்த ஃபேன் தான் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே உள்ளது தான். இப்போ வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு மவுஸ் குறிய இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. இதோ ஸ்க்ரூ இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்கு. ஸ்க்ரூ தான் எடுத்தாச்சு, ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் பண்ணியாச்சு.
இப்போ போர்டு மதர் போர்டை வந்து எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. எல்லோரும் கேட்பாங்க பயாஸ் எப்படி ரீசெட் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து வெரி சிம்பிள், நிறையா வேல ரீசெட் பண்ணலாம். இதுதான் சிமாஸ் பேட்ரி. நம்ம சிஸ்டமில் விண்டோஸ்க்கு வந்து ஃபுல்லாக டைம்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், என்ன தான் சடன் பண்ணாலும். இது ஃபுல்லாக டைமிங் எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஆனது பயஸ் ஸ்டார்ட்அப்புக்கு எல்லாமே. ஏன்னா பேசிக்ஸ் வந்து ஓஎஸ்எல் லோட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக இந்த பேட்டரியிலேருந்து தான் பவர்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த பேட்டரியை வந்து ஒன்ஸு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் வந்து எல்லாமே அப்டேட் ஆகிரும், பயஸ் வந்து ரீசெட் ஆகிரும். இதை வந்து இன்னொருக்க இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பயஸ் ஃபுல்லாக ரீசெட் ஆகிரும். இப்போ வந்து இதுதான் ப்ராசருக்கு மேலே உள்ள இது சிங்க். இதுக்கு கீழே உள்ள இதை தான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ரெண்டு ரீசனில் ப்ராசர் ஹீட் ஆகலாம். ஒன்று வந்து ஃபேன் வந்து சரியாக ஓடாமல் இருக்கும். இது ப்ராசஸ். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா இந்த ஹீட் சிங்க் வந்து சரியாக இல்லை, இங்கேருந்து இங்கேயும் இதாகலை. இது வந்து இதில் கரெக்டாக இருக்குது, ஆனால் இதில் வந்து ப்ராசஸில் வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சா. இதனால தான் ஹீட்டை வந்து சரியாக இதனால் ப்ரொடியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் சரியாக பண்ண முடியல. இதை இதில் உள்ளதை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு மாற்றலாம் பார்க்கலாம். அப்படியே அந்த ஹீட்டில் இதாகிடுச்சு, அதனால் உதிர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதான் ஹீட் சிங்க். இதை 2 இயர்ஸ்க்கு ஒருக்க வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது, ஹீட்டு வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிறத தடுக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹீட் சிங்க்கா, இதான் ஹீட் சிங்க். இதை வந்து நடுவில் தான் அப்ளை பண்ணணும். செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ரொம்ப ஃபோர்ஸ் அழுத்தக்கூடாது, லைட்டாக அழுத்தினா போதும். நடுவில் தான் அது அப்ளை பண்ணணும். ஓகே, இதுவே போதும். இது வந்து ப்ரெஸ் ஆகும் போது அதுக்கு எல்லாம் எல்லா சைடும் அப்ளை ஆகிக்கிறோம். இப்படி தான் அப்ளை பண்ணேன். இந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒருக்கு அப்ளை பண்ண, இதை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபேனுக்குரிய வந்து இதை இது பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்துட்டு இப்போ மேலே வந்து மெதுவாக கரெக்டாக வைக்கணும். டைப் பண்ணியாச்சு. இதில் உள்ள அந்த ஹீட் சிங்க் தான் இதுக்கு இன்டர்ஃபேஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இந்த இதில் வந்து இதாகி இங்கிட்ட ஹீட்டை வெளியேற்றிடும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து ஃபேன் கொடியோட மாற்றியாச்சு. கொடுத்தாங்க ஓகே. மற்றபடி இதில் என்ன ப்ராப்ளம் இல்லை. பயாஸை ரீசெட் பண்ணோம்னா நிறைய வேலை பண்ணலாம். பயாஸில் உள்ளே போய் பண்ணலாம். சிமாஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ணியும் இந்த பயாஸை ரீசெட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சாலே போதும், ரீசெட் ஆகிடும். இப்போ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க,
இது மவுஸ் குறியா இது பின்னும்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இனிமேல் ஹீட்டிங் ப்ராப்ளம்னா ஈஸியாக கிளியர் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அந்த இதுக்குரிய சொல்யூஷன் போடுறேன். தேங்க்யூ.